அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஜூன் 9ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினத்திற்கு நான் லெவல்ஸ் எடுக்கிறோம். இது அனைத்துமே வரைபடம், நியூஸ் பேஸ்ட், இண்டிகேட்டர்ஸ் பேஸ்டு எதுவும் இல்லாமல் சந்தை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நேற்று தினம் நம்ம ஆப்ஷன் அட்டவணையோட முக்கியத்துவம் அனைவரும் அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சந்தையில் வந்து எப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகும், எப்போ செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும், சப்ளை ஜோன் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு எளிமையாக நம்ம இந்த அட்டவணை மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தான் நம்ம வந்து நேற்றே நம்ம அந்த அட்டவணையில் கொடுத்துருந்தோம், அட்டவணையை பயன்படுத்தி இதை கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம், 16400 கால் புட்டு அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டது, அதனுடைய டாப் 16500 கால், அதுக்கப்புறம் 16300 புட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 16300 புட் ஆப்ஷன் படி மார்க்கெட் 16249 அப்படிங்கிற இடம் அப் சப்போர்ட் லெவலும் கொடுத்துருந்தோம். அப்போ நேற்றைய தினமே நம்மளுக்கு எங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடத்த நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைய தினத்திற்கு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 16246 அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இம்பேக்டடாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனால உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு டிமாண்ட் பிளேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிமாண்ட் ஆகிற பிளேஸை நம்ம இன்றைக்கி தீர்மானிக்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் வரைபடம் பார்க்காதீங்க அப்படிங்கிற நோக்கம், வரைபடம் பார்க்கவே கூடாது என்பதற்காகல்ல, சந்தையில் எங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகும், எங்கே சப்ளை ஜோன் செல்லிங் ப்ரெஷர் வருங்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வரைபடத்தை போய் நீங்கள் பாருங்கள். அது பிரச்சனை கிடையாது. என்ன சார் நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, வரைபடமே தேவையில்லை அப்படின்ட்டு, நான் ஒருவன் மட்டுமே வரைபடம் வேண்டாம் என்று சொல்லி ஒன்றும் உலகில் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அதை உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு எளிமையாக்கணுங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர்த்தோட இது வந்து சந்தையில் எப்படி வியாபாரம் நடக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்றும் கூட ஒருவர் வந்துட்டு ஃப்யூச்சர்னு என்ன, ஆப்ஷன் என்னன்னு தெரியாமல் கால்ஸ் வாங்கி வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். அப்போது இது ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறக்கு சந்தையில் முதல் என்னென்ன அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கமே. அதனால் நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நான் பண்ணுறது சரிங்கிற அர்த்தமே வேண்டாம். நம்மளுக்கு எளிமையாக இருக்கணும், எப்படியோ ஒன்று புரியணும். அப்போது நம்மளுக்கு ஒரு வரைபடத்தினால் வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்காம மார்க்கெட்டோட அடிப்படையில் எடுத்துக்கோங்க. அந்த அடிப்படைங்கிறது ஆப்ஷன் செயின். அந்த ஆப்ஷன் செயினில் நம்ம ஸ்ட்ராடல் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ட்ராடல் அப்படின்னா என்ன, அப்போ ரைட்டர்ஸ் உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லி தான் நம்மளுக்கோட இது. அப்போ நேற்றே நம்ம கொடுத்துருந்த டிமாண்ட் எங்கே கிரியேட்டாக பார்த்தா, இன்றைக்கி டிமாண்ட் ஜோன் அங்கே கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து சும்மா இன்றைக்கி நடந்ததுன்னு நீங்கள் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், தவிர்த்துட்டு போகலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பாருங்கள். நிறைய பேர் ஃபீட்பேக்கும் கூட கொடுக்கறதில்ல, லைக் பட்டன்ஸும் கூட கொடுக்கறதில்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கோசரம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக நம்ம கொடுக்கணுங்கிறக்கோசரம் தான். இவ்வளோ வெளிப்படையாக நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி காமிக்கிறதுன்னு கூட சொல்லாமல் போயிடலாம். நம்ம எதுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தை, கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க, புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக தான் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நான் லைவில் வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால தான் நம்ம நிறைய இது பண்ணுறதில்ல, அதனால தான் ப்ராஃபிட்டோட இது பண்ணல. ஏன்னா அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதனால் இது ஜெயிக்கிறதுனால தான் இந்த அடிப்படை வின் ஆகும் அப்படிங்கிற ஈடுபாடு இன்னொருத்தரோட ஈர்ப்பு ஆகக்கூடாதுங்கிறக்கோசரம் தான். அதை பற்றி எதுவுமே நம்ம சொல்கிறதே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கிட்டவங்க இது எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் எங்கே ஆகுது, அப்போ ஓப்பன் ஆன புள்ளிகள் இருந்தால் நம்மளுக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது 16263. அப்போ 16263லேருந்து நம்ம வெறும் 150 புள்ளி தான் நம்ம எடுத்திருந்தோம். அப்போ 150 புள்ளி ஆட் பண்ணால் 16410 வந்திருக்கும். இதே 150 பாயிண்ட் இறக்கியிருந்தோம்னா 16090 இல்லை 16110 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்திருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வெறும் 20 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. அப்போது 20 புள்ளிகளுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே நின்னங்காட்டியே சந்தையோட நேற்றைய லோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 16693, அப்போது மார்க்கெட் நேற்றைய லோ கீழே வந்ததுக்கப்புறம் நேற்றைய லோக்கு ஏன் மேலே போகலாம், உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. அப்போது அந்த கேள்வியோட விட தான், அப்போ அதற்கு மேலே நின்றுருக்கு. அப்போ அதற்கப்புறம் என்ன அர்த்தம், ஸோ அதை ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம எடுத்து ஆகணும். அப்போ அதற்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் இந்த ரெண்டு எல்லாம் இது கடந்திருக்கு, நம்மளுக்கு முடிவுற்ற வேலை. இப்போ நம்மளுக்கு 16478 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் லோவிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 230 புள்ளிகள் ஏற்றத்தோடு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. இதுதான் அப்போது
வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வீக்லி ஓப்பன் 16,530. அப்போ இந்த 16,530 கடந்தால் என்ன நடக்க போகுது? ஏன்னா இந்த கடந்த 3 நாட்களோட ஹை வந்து இதுதான். அப்போ இதை கடந்து வீக்லி ஓப்பனை கடந்தால் மேலே தான் ரேஞ்ச் அமைஞ்சாகணும். அப்போ ஓப்பனுக்கு கீழே கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே போயாச்சு. அப்போ ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு. அப்போ நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 500 புள்ளி ஃபுல்ஃபில் ஆயாச்சு. அப்போ நாளை தினம் அப்படிங்கிறது வந்துட்டு 16,530 மேலே இருந்தால் எப்படி இருக்கும், 16,530 கீழே எப்படி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டன் இது ப்ரீமியம் பார்த்தா நம்மளுக்கு 7 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது ஸ்பாட்டை விட. இப்போ பாருங்க, நம்ம சொல்லியிருந்தோம் 16,400 கால் ஆப்ஷன். அப்போ 16,400 கால் ஆப்ஷன் மார்க்கெட் 16,478 முடிஞ்சுங்காட்டி தான் இந்த 78 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு உணரணும். அதுதான் ஃபஸ்ட்டு தெரியணும். அடுத்து 16,300 கால், 500 கால் ஏன் ஜீரோ ஆச்சு? 16,500 மேலே இல்லை, அது நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். 16,350 கால் 128 ரூபாய் இருக்கானா? 16,350 16,478 வித்தியாசம் அது தெரியணும். அப்போ லோ வந்து 15 ரூபாய், ஜீரோ டு ஹீரோ. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீமியம் வந்து ஜீரோ டு ஹீரோ நடைபெறோம்னா அந்த ப்ரீமியம் லோ பாயிண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ 16,300 16,450 இருக்கிற கால் ஆர் புட்டோட ஸ்ட்ரைக்கில் எந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் ஆகும் நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேரோட இது என்னென்னா, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வெற்றி வாய்ப்பு அதிகம், ஆப்ஷன் பையர்ஸ் வெற்றி வாய்ப்பு குறைவு. அப்போ வெற்றி வாய்ப்பு குறைவுனா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பயப்படாமல் ஆப்ஷன் பையர்ஸால் ஜெயிக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எப்போ ஜெயிப்பாங்க? அப்போ இவங்களோட சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் தெரியணும். அப்போது இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்களுக்குண்டான வாய்ப்பு, ப்ரீமியம் எவ்வளோ தூரம் கரைகிறதோ, அந்த கரைந்ததுக்கப்புறம் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த பலம் பலவீனம் தெரியணும். ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்ருக்கிறன தெரியல, சரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிற தெரியலை. அப்போ அந்த அட்டவணை மூலிமா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எந்த இடத்துல பண்ணலாம், அவங்களோட பலவீனம் என்ன, அந்த பலவீனம் இடத்துல நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டோட ப்ரீமியத்துக்கு எங்கே சப்ளை ஜோன் வருதோ அங்கே தான் செல்லிங் அடிக்கணும். ஆனால் பொதுவாக சும்மா நம்மளுக்கு இது மேலே போகாது இது கீழே போகாதுங்கிற இடத்தையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து சும்மா பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு உண்டான செல்லிங் பாயிண்ட் எங்கே கிரியேட் ஆகும்னு தெரியணும். அப்போ அந்த டேபிளோட எட்ஜஸில் எந்த நேரம் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால தான் ஆப்ஷன் பொறுத்தவரை நம்ம ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி ஆப்ஷன் ரைட்டராக இருந்தாலும் சரி எப்போ ஆப்ஷன் பையருக்கு எப்போ இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அதனால தான் இதை முக்கியத்துவமாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா 16,500 கால் 400 கால் 16,300 புட் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் 16,500 தான் முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் 16,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து அதனை கடந்தால் 16,500 கால் 146 ரூபானா 16,646 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 16,500 மேலே நிற்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ 16,300 16,500 உள்ள வித்தியாசம் 16,400. அப்போ நாளைக்கு 16,400 கீழே போகாத வர சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். 16,400 கீழே நிற்க நிலை பெறக்கூடிய சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பகுத்தாய்வு செய்ய வேண்டும். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிகப்படுத்தின மதிப்பு ஒன்றும் பெரிய லெவல் இல்லை. அதனால் பெரிய ஒரு இம்பேக்டட் ஜோன் நியூஸ் ஜோன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த அட்டவணை பார்க்கும் பொழுது இப்போ 16,500 கால் அண்ட் புட்டோட ஸ்டேடல் படி 16,646 16,331 ஒரு வால்டைல் ஜோன். இந்த வால்டைல் ஜோனுக்குள்ளே எப்படி ப்ரீமியத்தோட பலம் பலவீனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 16,815 16,185 நல்ல வைட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதனை கடக்காமல் வைட் ரேஞ்ச் வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறது ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 16,597 16,646 16,701 சப்போர்ட் லெவல் 16,374 16,331 16,278 பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஜோன் மொத்த ட்ராவல்டு ஜோனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 புள்ளிகள் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 35,000 கால் தான் அதிகமான வர்த்தகம். அதற்கு உண்டான ப்ரீமியத்து லெவல் நம்மளுக்கு முடியல. இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட ஜோன் நெக்ஸ்ட் கான்டெக்டோட ஜோன் 35,000 கால் 36,000 கால் 35,000 போட்டு 35,500 கால் 34,800 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 35,000 மேலே சந்தை நிலை பெற்றால் சந்தையோட தாக்கம் மேல் நோக்கி இருக்குது. 36,000 போட்டு பெரிய கேப் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா 34,800. அப்போ 34,800 கீழே நிலை பெற்றால் 34,000. அப்போ 34,800 35,000 ஒரு வால்டைல் ஜோன், அதோட இம்பேக்டட் ஜோன் மாறுபடும். அதனால் 35,000 மேலே நிலை பெற வரை
நம்மளுக்கு சந்தை இன்றைய ஹையுக்கு மேலே நிலை பெற வர இதாக இருக்கணும். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நேற்றைய க்ளோசிங்கிலிருந்து இன்றைய க்ளோசிங்க்கு வெறும் 150 ரூபா தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் நிஃப்டியோட ஸ்பாட்டோட லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோசிங் 16,356, இன்னைக்கு க்ளோசிங் 16,478, கிட்டத்தட்ட 120 புள்ளிகள். அப்போ நிஃப்டி 120 புள்ளிகளுக்கு பேங்க் நிஃப்டி 250 to 300 புள்ளிகள் இருந்திருக்கணும். அதனால் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ்னால இது நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு ஏதாச்சும் நிஃப்டி வீக்னஸாகவும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா இந்த இம்பாக்ட் இந்த கேப் ஜோனை நாளைக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், அதை பார்த்துக்கொள்ளணும். அப்போ பேங்க் நிஃப்டியோட நாளைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 34,732 35,528, வைட் ரேஞ்ச் 34,304 35,896. இதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 35,216 35,470 36,103 சப்போர்ட் லெவல் 35,060 34,673 33,930. இது சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இதனை பற்றி தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தியும்னா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு ஃபீட்பேக்காக கொடுங்க. ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது தான் நம்மளோட வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியணும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு தெரியணும், எதை ஒன்றி உங்களுக்கு சொன்னால் இன்னும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் இது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எளிமையாக இருந்தால் உங்களுக்கு இது உகந்ததாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே உள்ளே போகும், நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கேட்டருக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.